தொடுவாகும். தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இந்த உடம்பு மெய் யாக்கை ஆற்றலை பெறுவது நாம் உண்ணுகிற உணவின் மூலமாகத்தான். இருந்தாலும் கூட இந்த உடல் பிணி காண்கிறதே, நோய்மை பெறுகிறதே, என்ன செய்ய? மருத்துவர்கள் சில உணவு கட்டுப்பாடுகளை பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் வள்ளுவனார் இதற்கு சில உணவு விதிமுறைகளை வகுக்கிறார். அதாவது, நாம் உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது காலை, நண்பகல், மாலை அல்லது இரவு, இப்படி உணவு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது முதல் வேளை எடுத்துக்கொண்ட உணவானது முழுமையாக செரிமானம் ஆனதற்கு பின்புதான் அடுத்த வேளை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். அவ்வாறு எடுத்துக்கொண்டால் நம் உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லையாம். மருந்து ஏன் தேவையில்லை? உடம்புக்கு நோய் வந்தால்தானே மருந்து தேவை. இங்கே உணவே மருந்தாகி விடுகிறது, மருந்து அவசியமில்லை என்கிற பொருள்பட வள்ளுவனார் குறிப்பிடுகிறார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று குறிப்பிடுகிறார். சரி, முதல் வேளை உணவு முழுமையாக செரிமானமானதற்கு பின்புதான் மறுவேளை உணவு உண்கிறோம். அப்படி உண்கிற பொழுது முதல் வேளை உண்ட அளவே நாம் உண்ணலாமா? அளவு மிகுதியாக உண்ணலாமா? அப்படி கூடாது. முதல் வேளை எந்த அளவு உணவு அருந்தியிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த வேளை உணவின் அளவை வகுத்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவனார் குறிப்பிடுகிறார். அற்றால் அளவறிந்து உண்க, அத்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு என்று குறிப்பிடுகிறார். அப்படி முந்தைய வேளை உணவை அளவை தெரிந்து கொண்டு பிந்தைய வேளை உணவின் அளவை வகுத்துக் கொள்கிறவன் நீண்ட நாள் வாழ்வான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போல நமது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுகிற உணவுதான், நம் உடம்புக்கு ஊறு விளைவிக்காத உணவுதான் என்றாலும் கூட அந்த உணவை நமக்கு ஒத்துக்கொள்ளுகிறதே என்று அதிக அளவு உண்ணக்கூடாதாம். அப்படி உண்டால் இந்த உடலுக்கு நோய்மை வருமாம். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இப்படி உணவு முறைகளை நாம் வகுத்து கொண்டால் இந்த உடலுக்கு ஊறு நேராது, தீங்கு நேராது, பிணி வாராது, நோய்மை அண்டாது என்ற வள்ளுவனாருடைய அந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டு இந்த அளவு உணவு கட்டுப்பாடு குறித்து வள்ளுவனாரின் சிந்தனையை சிந்தித்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.